நடிகை பாவனா கார்ல கடத்தப்பட்டு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு வழக்குல முக்கிய குற்றவாளியான பல்சர் சுனல் அப்படின்ற கோர்ட்ல சரணடைய நீதிபதி இல்லாத காரணத்தினால வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை அவர் சுத்தி வளைச்சு கைது பண்ணிருக்காங்க ஏன்னா அவர் வந்து சரணடைய போறார் அப்படின்ற ஒரு தகவல் அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு முன்னமே தெரிஞ்சிருந்திருக்கு அதனால மஃப்டியில வெளியில வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்த ஒரு பல்சர்ல வந்து குற்றவாளிகள் ரெண்டு பேர் வந்து அங்க சரணடைய வந்ததுனால அந்த நேரத்துல சரியா வந்து ஜட்ஜு சாப்பிட்டு போயிருந்திருக்காரு சோ அப்போ வந்து இந்த ஒரு கைது சம்பவம் நடந்திருக்குங்க கைது பண்ணதுக்கு அப்புறமா அவர்கிட்ட வந்து நிறைய விசாரணை செஞ்சிருக்காங்க அதுல வந்து சுனில் குமார் எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே முதல்ல வந்து பதில் சொல்லவே இல்லையாமா அதுக்கப்புறம் போலீசார் அவங்க கிட்ட வந்து ஏற்கனவே கைதானவங்க பத்தியும் அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தியும் தெளிவா சொல்லிட்டாங்க அதனால நீயும் உண்மைய சொல்லிடு இல்ல உனக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கப்புறமா சுனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கார் அதாவது பாவனா கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு அது வந்து எனக்கு தெரியும் அந்த பணத்தை வந்து பறிக்கிறதுக்காக தான் திட்டம் போட்டேன் இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்களை கார்ல வந்து கடத்த முடிவு செஞ்சோம் அன்னைக்கு வந்து பணத்தை வந்து காருக்குள்ள வச்சு அவர்கிட்ட கேட்டோம் அதனாலதான் அவங்க கிட்ட வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தோம் இந்த சம்பவத்துல யாருக்கும் தொடர்பு கிடையாது நானும் வந்து வேற யாருக்கோகால இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா இந்த ஒரு வாக்கு மூலத்தை போலீஸ்காரங்க நம்புறதுக்கு இல்லைங்க அவர் ஏதோ ஒண்ண வந்து மறைக்கிறாங்க அப்படின்றத அவங்களோட ஒரு தரப்பு வாதமா இருக்கு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாவனா கிட்ட வந்து எங்களோட இச்சைக்கு நீங்க அடிப்பண்ணியனும் அப்படி இல்லைன்னா எர்ணாகுளத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்க உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்வோம் அப்புறம் அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்கள்லயும் போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டுனீங்க அப்படின்றத இதுக்கு முன்னாடி மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அவர் சொல்லிட்டாரு இத பத்தி நீங்க எதுவுமே பேசலையே இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுனில் மௌனம் மட்டுமே வந்து ஒரு பதிலா கொடுத்துருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக எர்ணாகுளம் கோர்ட்ல வந்து இன்னைக்கு சுனில்குமார் ஆஜர் படுத்திருக்காங்க மறுபடியும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க இதுக்கு மேலே இந்த ஒரு வழக்குல வேற யார் யாருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற விஷயம் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி தெரியுதுங்க இந்த வழக்குல வேற யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவனோட கார் டிரைவர் மார்டின் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் கொடுத்த ஒரு தகவல்ல கோவையிலிருந்து வந்த ரெண்டு பேர் அப்புறம் பாலக்காட்டிலேருந்து இருந்து மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க எல்லாத்தையுமே எந்தெந்த இடங்கள்ல இவங்க வந்து திட்டம் தீட்டினாங்க எந்தெந்த இடங்கள்ல வந்து இந்த ஒரு கிரைமை வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்றதையும் காட்டுறதுக்காக போலீஸ் அவங்கள கஸ்டடியில் எடுத்து எவிடன்ஸ் கலெக்ஷனுக்காக அந்தந்த இடங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க மாதா பித்தா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் மூணாவது இடத்துல இருக்கிற குரு அவர் செய்யக்கூடிய காரியமா அப்படின்ற மாதிரியான ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கு அது சம்பந்தமா பத்தாவது படிக்கிற ஒரு மாணவி வந்து வெளியில வந்து பேசியிருக்காங்க அவர் மேல வந்து ஒரு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அசாம்ல வந்து கொக்ராஜார் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா அம்மா தான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரையும் ஃபைல் பண்ண வச்சுருக்காங்க இதே ஒரு ஆசிரியர் வந்து இன்னும் பல பெண்களை வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு வெளியில நமக்கு தான் அப்படின்றதுனால மாட்டேன்றாங்க இத வந்து கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நான் எங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லி இப்போ போலீஸ் வரைக்கும் வந்திருக்கு கண்டிப்பா அவருக்கு நீங்க வந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண் பெண் கூட இல்ல அது ஒரு குழந்தை ஏன்னா பத்தாவது தான் படிக்கிறாங்க அந்த பொண்ணு சொல்லியிருக்குங்க தப்பு பண்ணா